தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென். எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, உம்மை போற்றி புகழ்கிறோம், தாழ்மையுடன் ஆராதிக்கிறோம். எங்களை உமக்கு ஒப்புக் கொடுத்து உமக்கு உரியவர்களாக வாழும்படி எங்களை வலுப்படுத்த வேண்டுமாய் உம்மிடம் ஜெபிக்கிறோம். அன்பான எங்கள் கடவுளே, ஆண்டவரே, இறைவா, புதிய ஆண்டை ஆரம்பித்திருக்கிறோம். புதிய ஆண்டை ஆரம்பிக்கும் பொழுதே எங்களுக்கு முதல் நாளில அன்பு தாய் மரியாவை பாதுகாவலியாக கொடுத்திருக்கிற அன்பு தாய் மரியாவை ஒரு சாதாரண தாயாக அல்ல, தேவனாகிய உம்முடைய தாய் என்றே எங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய அடிமை பணிபுரிகின்ற இந்த வேட்டவலம் பகுதியில் புனித சூசையப்பருடைய திருவிழாவை இன்றைய தினத்திலே கொண்டாடுகிறார்கள். அன்னை மரியாவுக்கு அடுத்து இரண்டாவது நாளிலே, ஆண்டினுடைய இரண்டாவது நாளிலேயே புனித சூசையப்பரை மிகுந்த ஆர்வத்தோடு இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் மலையிலே அவருடைய திருக்கோவிலை கட்டி எழுப்பி அவருக்கென்று ஒரு அற்புதமான திருவிழாவை கொண்டாடுகிறார்கள். தகப்பனே, இந்த நாளிலே எங்களையும் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படி புனித சூசையப்பரை, எங்கள் மீட்பர் ஆண்டவர் இயேசு உம்முடைய சொந்த மகனுடைய வளர்ப்பு தந்தையாகிய புனித சூசையப்பரை எங்களுக்கு பாதுகாவலராக கொடுத்திருக்கிறீரே, அதை நினைத்து உமக்கு நன்றி கூறி துதிக்கிறோம். புனித சூசையப்பர் எப்படி அந்த குடும்பத்தை கண்ணும் கருத்துமாய் காத்து வந்தாரோ, தீமைகள் ஆபத்துகளிலிருந்து காப்பதற்கு இரவும் பகலும் நீண்ட பயணங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அனைத்திலும் உம்மிடமிருந்து வந்த செய்தியை அப்படியே முழுமையாக எடுத்துக்கொண்டு அவர் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தார். அதுபோல அந்த விதமான பாதுகாப்பை நாங்களும் பெற்றுக்கொள்ளும்படி தகப்பனே, உம்மிடமிருந்து வருகின்ற தூண்டுதல்களை நாங்கள் முழுமையாக ஏற்று வாழ எங்களுக்கு துணை புரிவீராக. அவரை போல நீதிமானாய் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் மனிதனுக்குரியதை மனிதனுக்கும் கொடுக்கின்ற நீதிமானாய் நாங்களும் வாழும்படி ஆண்டவரே எங்களை உறுதிப்படுத்துவீராக. இந்த மன்றாட்டுகளை உமது அன்பு மகனும் எங்கள் நேச ஆண்டவருமான இயேசுவின் தூய பெயரில் தாழ்மையோடு செபித்து கேட்கிறோம் உயிருள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், இரண்டாம் அதிகாரம் 13-15 இறைவாக்கு முடிய. அவர்கள் திரும்பி சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும், நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும், ஏனெனில் குழந்தையை ஏறோது கொள்வதற்காக தேடப்போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உனக்கு என்னுடைய அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நான் பணிபுரிந்து கொண்டிருக்கிற இந்த வேட்டவலம் பகுதி தமிழ்நாட்டில் வேலூர் அருகில் உள்ள, திருவண்ணாமலை அருகில் உள்ள வேட்டவலம் என்ற பகுதியிலே ஒரு அற்புதமான சரித்திரத்தை கடவுள் அனுமதித்திருக்கிறார்.
இந்த இடம் கடந்த நூற்றாண்டிலே புனித அருளானந்தர் கால் பதித்த இடம். அவருக்கு முன்னதாக வீரமாமுனிவர் கால் பதித்து கிறிஸ்தவ மக்களை எல்லாம் பாதுகாத்து வழிநடத்தி வந்த இடம். வாய்மொழியாக வருகின்ற ஒரு பாரம்பரியம் என்ன தெரியுமா? புனித பிரான்சிஸ் சவேரியார் கூட இங்கு வந்து போதித்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. இயேசுவில் அன்பானவர்களே, இந்த வேட்டவலம் பகுதியில் ஒரு மலை இருக்கிறது. புனித அருளானந்தர் இந்த பகுதிக்கு வந்து ஆண்டவர் இயேசுவினுடைய மறையை போதித்த பொழுது இந்த மறையின் விரோதிகள் அவரை அடித்து நைய புடைத்து காயப்படுத்தினார்கள். அதற்கு முன்னதாக இங்கே வாழ்ந்து கொண்டிருந்த கிறிஸ்தவர்கள் இதை கண்டு துடித்து அங்கு சென்று அந்த அருளானந்தரை காப்பாற்றினார்கள். அருளானந்தரை அந்த மலையிலேயே ஒரு குகையிலே ஒளித்து வைத்தார்கள். அந்த குகை இன்றும் உள்ளது. புனித அருளானந்தர் குகை என்று அந்த இடத்திலே உள்ளது. அந்த மலையில் தந்தை தாராஸ் வட ஆற்காடு அப்போஸ்தலர், அதாவது வேலூர் திருவண்ணாமலை இந்த இரண்டு மாவட்டங்களின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகிற எம்இபி தந்தை, எம்இபி என்ற ஒரு சபையைச் சேர்ந்த, பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஒரு தந்தை தாராஸ் அவர்கள் வேட்டவலம் பகுதியில் இருந்த பொழுது மக்கள் காலராவிலே பாதிக்கப்பட்டு மிகுந்த வேதனைக்கு உள்ளாகிய நேரத்திலே கடவுளை பார்த்து மன்றாடினார். புனித சூசையப்பருடைய பரிந்துரைக்காக அவர் எழும்பினார். அவர் சொன்னார், புனித சூசையப்பரே, இந்த காலரா நின்று மக்கள் காப்பாற்றப்பட்டால் இந்த மலையிலே உமக்கென்று ஒரு கோயிலை கட்டுவேன் என்று சொன்னார். உடனடியாக காலரா நின்று போனது. அவருடைய பணியை கடவுள் எப்படி அங்கீகரித்தார் பாருங்கள். அந்த மலையில் அப்பொழுது கட்டப்பட்ட அந்த புனித சூசையப்பருடைய சிறு கோவில்தான் இன்றைக்கு திருத்தலமாக விளங்குகிறது. இந்தியாவிலே கணக்கெடுத்தால் ஆசியாவிலே கூட மலையில் சூசையப்பர் அமைந்திருப்பது இந்த வேட்டவலம் பகுதியில் மட்டும்தான். பலரும் அங்கு சென்று அவர் பரிந்துரையினால் நிறைய பலன்களை பெற்றுக் கொள்ளுகிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த புனித சூசை என்ன செய்திருக்கிறார் பாருங்கள். ஆண்டவருடைய தூதர், நீ குழந்தையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு ஓடிப்போம் என்று சொன்ன உடனே அவர் தாயையும் குழந்தையையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு தப்பி ஓடி போகிறார். எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார் என்று எழுதப்பட்டுள்ளது. குழந்தையை காப்பாற்ற, தாயை காப்பாற்ற அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை பாருங்கள். 300 கிலோமீட்டருக்கு மேலாக அவர் இருந்த இடத்திலிருந்து எகிப்தின் எல்லைக்கு அவர் பயணமானார். தெரியாத பாதை, அறியாத மக்கள், அவர் சென்றார். என்ன அதன் பின்னால் இருக்கின்ற ரகசியம் என்ன? கடவுளுடைய குரலுக்கு அவர் செவி கொடுத்தார். நீங்களும் கூட கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுங்கள். உங்களுக்கு அதிசயங்கள் நிகழும், அற்புதங்கள் நிகழும். மறைநூல் நமக்கு சொல்லுகிறது, இணைச்சட்ட நூல் 28வது அதிகாரம் அதில் 1-2 வசனங்கள் அது என்ன சொல்லுகிறது? ஆண்டவருடைய குரலுக்கு நீ செவி கொடுத்து நடந்தால், அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து நடந்தால் உனக்கு இந்த ஆசீர்களை எல்லாம் உரிமையாக்குவேன் என்று 14வது வசனம் வரை நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். நீங்களும் கடவுளுடைய ஆசீரை உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். God bless you. Praise the Lord. Thank you.
அவன் குரலுக்கு இசைவாய் வாழ்ந்த சூசை தந்தையே, கேட்ட வரங்கள் வாரி வழங்கும் வேட்டவலம் சூசையே, இறைவன் குரலுக்கு இசைவாய் வாழ்ந்த சூசை தந்தையே, கேட்ட வரங்கள் வாரி வழங்கும் வேட்டவலம் சூசையே. செல்ல நான் வந்து விட்டேன், நீதிமான் என்று மாறிவிட்டேன், நீதிமான் என்று மாறிவிட்டேன், இறைவன் குரலுக்கு இசைவாய் வாழ்ந்த சூசை தந்தையே, கேட்ட வரங்கள் வாரி வழங்கும் வேட்டவலம் சூசையே, இறைவன் குரலுக்கு இசைவாய் வாழ்ந்த சூசை தந்தையே, கேட்ட வரங்கள் வாரி வழங்கும் வேட்டவலம் சூசையே.